பொதுக்காலம் 14 வாரம் திங்கள்கிழமை. முதல் வாசகம், தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, 10-22 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாள்களில் யாக்கோபு பெயர் செபாவிலிருந்து புறப்பட்டு காரானை நோக்கி சென்றான். அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்துவிட்டான். எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு அங்கேயே படுத்து உறங்கினான். அப்போது அவன் கண்ட கனவு இதுவே. நிலத்தில் ஊண்டியிருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டு இருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தனர். ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு, உன் மூதாதையாராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபிற்கும் தந்தருள்வேன். உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும். நீ மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு திசைகளில் பரவி செல்வாய். உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன. நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றுமளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். யாக்கோபு தூக்கம் தெளிந்து, உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார், நானோ இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து, இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது! இதுவே இறைவனின் இல்லம், விண்ணுலகின் வாயில் என்றார். பிறகு யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். மேலும் அவர் நேர்ந்து கொண்டது, கடவுள் என்னோடிருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்ப செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார். மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லம் ஆகும். மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் 1/10 உமக்கு செலுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம், தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, வசனங்கள் 18-26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கில் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேல் ஆடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகிப் போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார்.
அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: வாழ்வின் கடைசி நிமிடத்திலும் கடவுள்தான். ஆமாம், அவர் ஒருவர்தான் கடைசி கட்டத்திலும் கைவிடாதவர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த தொழுகை கூட தலைவன் மகள் இறந்த பின் இறைவனை தேடுகிறான். எல்லோரும் கைவிட்ட பின் எல்லாம் வல்லவரை தேடுகிறான். காலம் கடந்த பின் காலம் கடந்தவரை தேடுகிறான். அந்த பெண்ணுக்கு நோய். பன்னிரு ஆண்டுகள் பல முயற்சிகள் செய்துள்ளாள். பல மருத்துவரையும் நாடியுள்ளாள். பெரும் பணமும் செலவழித்துள்ளாள். இப்பொழுது இவளுக்கும் இது கடைசி முயற்சி. கடவுளிடம் புகலிடம் அடைகிறாள். கடைசி முயற்சி என்றாலும் கடைசி நேரம் என்றாலும் கடவுள் அவர்களை கைவிடவில்லை. எந்த நேரத்திலும் யார் தட்டினாலும் திறந்து வாரி வழங்குபவர் நம் இறைவன் அல்லவா? கைகள் சிலுவையில் அறையப்பட்ட சாவின் கடைசி கட்டத்திலும் கூட கள்வனுக்கு வானரசை அள்ளி வழங்கிய வள்ளல் அல்லவா? கடைசி நேரம் என்றா பார்ப்பார்? இல்லை. ஆனால் அதற்காக கடைசி நேரம் வரை காத்திருக்காதே. கடைசி கட்டம் வரை எதையும் செய்யலாம் என்று எண்ணாதே. எப்பொழுதும் எல்லா சூழலிலும் இறைவனோடு நீ இருந்து கொள். மன்றாட்டு: இறைவா, எப்பொழுதும் உம்மோடு ஒன்று திருக்க அருள் தாரும். ஆமேன்.